என்ன ஆகுது, நீ இப்பயும் தென் மாவட்டங்களில் கிராமங்களில் ஒரு 12 மணிக்கு ஒரு ரோட்டில் நின்று பாருங்களேன், ஆளே இருக்க மாட்டாங்க. கீரை விற்கிறால கூட நீங்கள் பார்க்க முடியாது, கீரை விற்கிறால கூட நீங்கள் பார்க்க முடியாது. இதை நான் அப்சர்வ் பண்ணேன், இதை அப்சர்வ் பண்ணேன். அங்கே காதல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே எல்லாருமே பகலில் வேலைக்கு போயிடுறாங்க, தெருக்கல்ல ஆளே இல்லை, வீட்டில் இருக்க பொண்ணு தனியாக இருக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது இது ஏன் அப்படியே நிஜமாக வைக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். பல பேர் வந்து என்கிட்ட வந்து பட்ஜெட் காரணமானு கேட்டாங்க, அல்லது பேக்ரவுண்ட் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இயக்க தெரியலையான்னு சொல்லி கேட்டாங்க. பதினோரு மணிக்கு மேல தெருல யாரா ஒரு ஈக்காக கூட இருக்கு. இப்படிலாம் கேட்டனாலதான் நான் நீர்ப்பறவையில என்ன பண்ணேன், போய் ஒரு கடற்கரை கிராமத்தில் போய் ஷாட் வைக்கும்போது யாருமே இல்லை. இதை அப்படியே எடுத்தா நீங்கள் என்னடா சொல்லுவாங்க நம்மளை, பட்ஜெட்டுக்காக பார்த்தா டேரக்டாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி, நீ தப்பாக நினச்சிக்கோங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி வலை இலையெல்லாம் எடுத்து நடந்து போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக நீ கிரியேட்டட், ஆனால் உண்மையிலே அங்கே ஆள் இல்லை, யாருமே இல்லை. சரி, ஒரு ரெண்டு மூணு சீனில் அதெல்லாம் கிரியேட் பண்ணி இது ஒரு சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. பட் ஃபாரின் ஃபிலிம்ஸு பியூர் சினிமாலாம் நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் இருக்காது, பியூர் சினிமாலாம் இருக்காது. என்னோடய படங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த படத்தில் இருக்கிற பாடல் காட்சிகளை போனால் கட் பண்ணிட்டீங்கன்னா அது பியூர் சினிமா தான். பாடல் காட்சிகளை பூரா கட் பண்ணிட்டீங்க, மாண்டஜர் சாங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்களா? நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் ஒரு இளைஞன் வந்து என் படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் காட்சிகளை பூரா கட் பண்ணி இதில் இதுலேயும் ஒரு பியூர் சினிமா இருக்குன்னு ஏதாவது ஒரு இளைஞன் காட்டுவான்னு நான் நம்புகிறேன். வணிக ரீதியாக சில விஷயங்கள் நம்ம சேர்க்கலாம், சாங்ஸ் எல்லாம் சேர்க்குறோம். பட் எனக்கு அப்படி பொங்கலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நானும் குறும்படங்கள் இயக்கணும். என்ன பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு
இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த படத்தை இப்போ எடுக்கிற படத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஒரு போக்கு இருக்கு சார். நீர் பறவை மாதிரி இல்லை சார் தர்மதுரை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கண்ணை கலைமான வந்து தர்மதுரை அளவுக்கு இம்பேக்டாக இல்லை சார். ஒவ்வொரு படமுமே ஒரு தனித்த உழைப்பு, ஒரு தனித்த அவஸ்தை. தர்மதுரை எனக்கு மறந்தே போச்சு, கண்ணை கலைமான பேர் மறந்துருச்சு. ஃபுல் ஃபுல் வந்து மாமனிதன்லாம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க முழுமையாக செலுத்துகிற உழைப்பு, இது அது என்ன மாதிரியான இம்பேக்டை, அது கூட நான் யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி இம்பேக்டை அது ஏற்படுத்தும் அப்படின்னு கூட நான் எழுதியாச்சு. அதை படமாக்கணும், நமக்கு நம்ம ரசித்து நம்ம நேசித்து ஒன்று பண்ணணும். நம்ம ஆத்மாவுக்கு அது வந்து இதாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் யோசிக்கிறதே ஒழிய ஆடியன்ஸ் எங்கே கிளாப் பண்ணுவாங்க, இந்த கிளாப் பண்ணுறதுக்காக இந்த காமெடி வைக்கணும் கூட நான் யோசிக்கிறேன். ஃப்ளோவில் என்ன வருதோ அதுதான், அதுதான் நம்ம ஒரு படைப்பாளையே நம்ம செய்யணும். என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யூகிச்சும் நான் காட்சிகளும் நான் அவரை வச்சா ஒரு பா ஒன்று செய்யவே முடியாது. அவரோட அப்படி தான் எங்கள் பாலச்சந்திர சார்கிட்ட ரொம்ப சோர்வாக உட்காந்துருது நீர்ப்புறவை படத்தப்ப. அப்போ அவர் கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டார், அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் நீர்ப்புறவை, ஆனால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது, இன்னும் நிறையா கொண்டாடலையே யாரும் யாரும் பேசலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் எனக்குள்ளே இருக்குது. சார் முன்னாடி உட்காந்துருந்தேன், அப்போ சார்ட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சாருக்கு அது புரிஞ்சிருச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ ரசித்து நேசித்து ஆத்மசுத்தியோட ஒரு படைப்பை நீ செஞ்சிட்டேன்னா அந்த படைப்புக்கும் உனக்கும் அடுத்த சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு படைப்பை நீ செஞ்சிட்டேன்னா உன் காலத்துக்கு பிறகாவது ஏதாவது ஒரு இளைஞன் வந்து உன் படைப்பு, இன்னைக்கு யார் அதை பார்க்காம இருந்தால் கூட உன் காலத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு இளைஞன் வந்து உன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட எடுத்து வந்து காட்டுவான். அப்புறம் வந்து சொன்னாரு, நாலு தலைமுறைக்கு சொத்து சேகரம் நினைக்கிறது உன்னோட வேலை கிடையாது. சொன்னது நல்ல ஞாபகம், நாலு தலைமுறைக்கு சொத்து சேகரம் நினைக்கிறது உன்னுடைய வேலை இல்லை. பிள்ளைகளை நல்லா படிக்கவை, அவங்க நல்லா வருவாங்க, அது மட்டும் செஞ்சா போதும். உனக்கு மனதுக்கு பிடித்த படங்களாக இயக்கு அப்படின்னு என்கிட்ட ஒரு இது 2013 என்கிட்ட சார் சொன்னார். அப்படியே ஒரு கையில் வந்து தன்னம்பிக்கை ஊசி போட்ட மாதிரி கதாநாயகர்கள்லாம் சபதம் போட்டுட்டு இந்த ஸ்லோ மோஷனில் வெளியில் வருவாங்கல்ல, அது மாதிரி நான் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி நிறைவாக நெகிழ்ச்சி எனக்கு இருந்துச்சு. ஒரு சும்மா ஒரு விரும்பிதான் ஒரு விளையாட்டு தான் பண்றது, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு சும்மா ஒரு இப்போ இந்த மாமனிதனில் கூட நான் நடிக்கலை, கண்ணை கலைமான நான் நடிக்கலை, நடித்தேன் ஒரு காட்சி நடித்தேன். நீங்களே எடிட் பண்ணிடி, எடிட்டிங்கில் வந்து அதை வெட்டிட்டேன். அவர் உதயநிதியர் சார் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் ஒரு சீட் நடிச்சிங்களா அதை காணமையா அப்படின்னாரு. இல்லை நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் மாமனிதன்லையும் நடிக்கலை, தர்மதுரையில் ஒரு காட்சி நடித்தேன், கூடல் நகரில் கூட நடித்தேன், நீர்ப்பறவையில் நான் ஒரு காட்சி நடித்தேன். அப்படி சும்மா அப்படி தலையை காட்டுறது தான் இல்லை. சமரசம் இப்போ நான் வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் நான் சமரசம் அப்படின்ற ஒன்று நான் பண்ணதே இல்லை, நான் சமரசம்ன்றதே இல்லை.
ஒரு மத்தியம சினிமா தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வெகுஜன சினிமாவுக்கும் ஒரு பியூர் சினிமாவுக்கும் இடையில ஒரு கோட் இருக்கு இல்லையா, அந்த கோட்டில் தான் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையோட லட்சியம் ஆசை என்ன அப்படின்னா வந்து பியூர் சினிமா தான். செல்லியன் பண்ணியிருக்கார்ல டூ லெட்டு, இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம். கொஞ்சம் தூரம் போய்க்கிடுவோம் இந்த மத்தியம சினிமாவை, ஏன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த சிக்கலாக தான் உங்களுக்கு மார்க்கெட்லேயும் நம்ம இருக்கணும். ஏன்னா உலகத்தில் எடுக்கப்படுகிற எல்லா படங்களுமே வியாபாரத்துக்கு எடுக்கப்படுதான், வியாபாரத்துக்காகத்தான் உலகத்தில் இருக்கு. அந்த ஊரோட மக்கள், அந்த ஊரோட ரசனை, அந்த ஊரோட கலாச்சாரம், அவங்க சினிமாவை பார்க்குற விதம் இது வேறையாக இருக்குது. நம்ம ஊரில் வேறையாக இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் அந்த வள்ளி திருமண நாடகத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. நீங்கள் வள்ளி திருமண நாடகத்துடைய அந்த மெயின் ஸ்கெலட்டன் இருக்குல்ல, அதையும் வள்ளி திருமண நாடகத்தில் இருக்கக்கூடிய மெயின் அந்த ஸ்கெலட்டன், அந்த நடு முள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் தமிழ் சினிமாவில் உருவாகக்கூடிய பாப்புலரான கமர்ஷியல் படங்களுடைய அந்த நடு கதையும் எடுத்து யோசிச்சு பார்த்து ரெண்டுமே ஒன்றாவே இருக்கும். கவுண்டமணி செந்தில் பப்புன் தானே, கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வேடன் விருத்தன் பாட்டாக தான் குத்து சாங் வைப்பாங்க இல்லை நம்ம படத்தில். ஸ்கெலட்டன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எடுத்த உடனே ஒரு கட்டியங்காரன் வந்து தண்டரா போட்டு எல்லாரும் எழுப்புவான். அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு மாஸ் பாட்டு அப்படி தூங்கி தூங்க வர நேரத்தில் அப்படி மாஸ் பாட்டு. இது அப்படியே உல்டாவா இந்த ஸ்கிரீன் பிளே மெத்தட் வந்து அப்படியே ஹாலிவுட்ல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா டைனோசர் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து விஞ்ஞானம் நம்மளால என்ன சொல்லிடுவாங்க படம் பார்க்கும்போது, சார் அந்த மிருக வரமே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த மிருகம்லாம் வரும். அப்படியே நேர் ஆப்போசிட்டா நம்மளுடைய பாப்புலர் சினிமாவுடைய ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் இலக்கிய ஆர்வம், ஒரு சினிமா பார்க்கணும், நல்ல படங்களை பற்றி கொஞ்சம் பேசணும், இப்போ நல்லா வருவான் அப்படின்னு பார்க்கும்போதே துருதுருன்னு இருக்கணும். வருவான் நமக்கு தோணி இருந்துச்சுனாலே நான் சேர்த்துக்கிறேன் பெருசாக போட்டு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் குறுக்கு போகணும், கொஞ்சம் சிறுகதைகள் இலக்கியங்கள் படிச்சுட்டு தான் வந்து நம்ம சார் முன்னாடி நான் நின்னேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறீங்கன்னா யுவர் லேர்னிங்னு அர்த்தம். சினிமானாலே லேர்னிங் தானே. இன்னும் என்ன என்ன என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஷூட்டிங் அப்படின்னாலே மிஸ்டேக்ஸ் அப்புறம் கரெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடிட்டிங்னா ஷூட்டிங் நடந்த மிஸ்டேக்ஸ் அப்புறம் கரெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். டப்பிங்னா ஷூட்டிங்கில் எடிட்டிங்கில் நடந்த டப்பிங் மிஸ்டேக்ஸ் அப்புறம் கரெக்ட் பண்ணுற இடம்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மியூசிக்கிட்ட கொடுத்தா மியூசிக் டைரக்டர் நம்ம பண்ண தப்ப போகிற மறப்பார். அப்படி மிஸ்டேக்ஸை பூரா கரெக்ட் பண்ணி ஃபைன் ஃபைன் ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான். ஸோ லேர்னிங் தானே சினிமான்றது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டு போய் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண போகும்போது அதிலிருந்து உங்களுக்கு அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் வந்து உதவி இயக்குநர்களை நான் வந்து ரொம்ப தொல்லப்படுறது கிடையாது. யாரும் கேள்வி கேட்கவாதீங்க
பியூர் சினிமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவலுக்கான ஒரு சினிமா அப்படிங்கிறதான் இங்கே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு சினிமா பற்றிய ஒரு 50 அறிவிச்சீவிகள் உட்காந்து அதை ஒரு பார்த்து அதுக்கு ஒரு ஏதோ அவார்டோ ஏதோ ஃபெஸ்டிவல்ஸு வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அதுக்கு விருதுகள் எல்லாம் தேசிய விருது தேசிய அளவு தேசிய விருதுகளில் விருது அது அந்த அந்த படங்களில் இருக்கக்கூடிய இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மசாலாத்தனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு வேறு ஒரு அசலான ஒரு லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறதா பியூர் சினிமா. இதை ஈரானில் ஈரான் நாட்டுக்காரன் அவன் ஊரில் எடுத்து அதை செய்கிறான். உலக நாடுகளில் இருக்கிறவங்க கூட அதை அதை செய்கிறாங்க. நம்ம ஊரில் அதை செய்கிறதுக்கான வழிவகை இல்லை. அப்படி வந்தால் கூட தியேட்டர் இல்லை. அதை ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் பண்ணுறது அது செல்லியன் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதை எடுத்து அதை இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்காருன்றது வந்து ஒளிப்பதிவாளர் இயக்குனர் செல்லியன் தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சுயாதீன படங்கள்னு சொல்கிறாங்க. சுயாதீனம்ன்ற வார்த்தை கூட எனக்கு பெருசாக எனக்கு அதை உடன்படல. ஏதோ சுயாதீனம்னா ஏதோ ஒரு சாமியார் மடத்தலைவர் பேர் மாதிரி சுயாதீனம் அப்படி சுய தன்முயற்சி படங்கள்னு சொல்லலாம். இது சரியான வார்த்தை தன்முயற்சி படங்கள் தான். சுயாதீனம்ன்றது கூட தமிழ் சொல்லலாம் எனக்கு தெரியல. தன்முயற்சி படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இப்போ நீங்கள் எடுக்கிறதா தன்முயற்சி படங்கள் தான். எதுவுமே அது எப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தேவையான ஷார்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஷார்ட்ஸை மட்டும் தான் அவர் போடுவார். நீங்கள் சேலையை கொண்டு போனீங்கன்னா தான் அவர் கவுன் தைக்கிறதுக்கு சிரமப்படுவார். கவுனை மட்டும் தச்சு கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக அதை மட்டும் போடுவார். என்ன சார் அந்த டூ ஷார்ட்லேயே விட்டீங்க ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்கலாமே நம்மகிட்ட கேட்பார். க்ளோஸ் அப் கொடுத்தா நீங்கள் க்ளோஸ் அப் போட்டுருவீங்களே அதனால் நான் க்ளோஸ் அப் எடுக்கல. அதெல்லாம் வராது. எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு சினிமாங்கிறது வந்து நம்ம என்னதான் ஷூட் பண்ணிட்டு வந்தாலுமே ஒரு எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் ஒரு ஃபிலிம்ல இருக்கு. 25 சக்கரங்கள் சுற்றுனாதான் அந்த தேர் ஓடும். 25 கிராஃப்ட்ஸ் 25 தொழிற்சங்கங்கள் இருக்கு ஒரு சினிமா உருவாகிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. எனக்கு ஒவ்வொரு படமும் எனக்கு கடைசி படம் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படமுமே எனக்கு கடைசி படம் தான், அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ தெரியாம மந்தையில் இருந்த இந்த ஆடை உயிரோட விட்டாங்க. 11 வருஷம் விட்டாங்க. இது எத்தனை வருஷம் ஓடுமோ ஓடட்டும்.